வாழ்க வளமுடன். செலிபசி சந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, ரொம்ப 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 சந்தோஷம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 11வது சீசன்ல 90 நாள் சேலஞ்சில் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் சந்திக்க போகிறோம். பல சகோதரர்கள் அறிவிப்பு வெளியிட்டதில் இருந்து அபரிமிதமாக கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. ஏன்னா நீங்க இப்ப சப்போர்ட் பண்றது வந்து உங்களுடைய பிரம்மச்சரிய வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாம சிவன் கோவிலின் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பயன்பட போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு 2-3 வாரங்கள் கோவில் திருப்பணிக்காக ஆகும் செலவுகள் இப்ப இந்த பயிற்சி தொடங்குனது மூலமா நிறைவடைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகோதரர்களே, கேள்விகள் அபரிமிதமாக நீங்க அனுப்பிய கேள்வி பதிலெல்லாம் நான் பதில் அளிக்க இயலாமல் ஒதுக்கி ஒதுக்கி எடுத்து வச்சிருந்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ எல்லாவற்றையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 90 நாள் சேலஞ்சில பார்க்க போறோம். வாய்ப்பு இருக்கும் நேரங்களில் எல்லாம் சித்தர் பாடல்களையும் நம்ம எடுத்து பார்க்க போறோம். மிக வலிமையோடு, ஆக்சுவலா மிக 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 வலிமையோடு இந்த பயணத்துல நம்ம கடந்து வரணும். 90 நாள் சேலஞ்சு, இந்த 90 நாள் சேலஞ்சு கடந்து வர்றது வெறும் ஆற்றல் விரயத்தை நோஃபேப் மட்டும் இருக்கிறோம், ஆற்றல் விரயம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் அல்ல, ஆச்சுங்களா, இது இந்த நம்முடைய ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷனும் பண்ணணும். அப்போ அது சம்மந்தமாக நம்ம பல பயிற்சி, பல வீடியோஸ் எல்லாவற்றிலும் பேசி இருந்தாலுமே இந்த முறை வந்து அதில் நம்ம ரொம்ப ஆழ்ந்த கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நம்முடைய ஆற்றல்களை கண் பார்வை வழியாக, கண் வழியாக பார்வையாக, காது வழியாக கேட்கும் திறனாக, சுவையாக, மூக்கு வழியாக மனமாக, ஊருணர்வாக, இப்படி 5 கள்ள புலன்களின் வழியாக விரயம் செய்து கொண்டிருப்பதையும் கூட தவிர்த்து, ஆச்சுங்களா, நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் 2 விஷயத்துக்கு மட்டுமே செலவு பண்ணணும், 2 விஷயத்துக்கு மட்டுமே மேக்சிமம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற சித்தர்கள் பாதையை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அப்படி என்னதான் சார் பண்ணலாம், எல்லா ஆற்றலையும் செலவு பண்ணாமே வச்சுட்டு இருந்தா என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா யோகமாக மாற்ற வேண்டும், ஆச்சுங்களா. உடலை உடல் பயிற்சி யோகமாக, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தவம் வழியாக யோகமாக மாற்றுவோம், ஆச்சுங்களா. அப்படி இல்லைன்னா வெட்ட வெளியில் சுத்த வெளியில் சிவ நிலையில் நம்மை நிலை நிற்கும் எம்டி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் ஆற்றலை குமிப்போம். பிறவியின் நோக்கத்தை முழுமையடைய செய்வதற்கான பாதையில் நம்ம பயணிப்போம், ஆச்சுங்களா. இப்போ சார் நான் அதெல்லாம் பண்ணா குடும்ப வாழ்க்கை என்ன பண்றது, பிசினஸ் என்ன பண்றது, அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கட்டிய மனைவி நிரந்தரம் இல்லை, பெற்ற குழந்தைகளும் நிரந்தரம் இல்லை, தேடிய பொருளும் நிரந்தரம் இல்ல, தேட போகும் பொருளும் நிரந்தரம் இல்ல, படிச்ச கல்வியும் நிரந்தரம் இல்ல, அந்த பொருள் சேர்ப்பதற்காக கற்றுக்கொண்ட எந்த விஷயமுமே இங்க நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு இறங்கி ஒரு 20 நிமிஷம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற மாதிரி நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இறங்கி இந்த உடல் அப்படிங்கிற இந்த ஊடகத்துல இறங்கி நின்றுட்டு மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற இந்த காலகட்டத்துக்குள்ளதான் எனக்கு இத்தனை இடம் வேணும், எனக்கு இந்த அழகான பொண்ணு பக்கத்துல நிக்கணும், இப்படி 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 ஓடிட்டு இருக்கும். ஆனா இது நிரந்தரமே இல்லை, ஆச்சுங்களா, எதுவும் நிரந்தரம் இல்லை. சிவகதியை பிடித்து கொள்ளுங்கள். காலம் குறைவாக இருக்கு, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அந்த குறைவா இருக்கிற அந்த காலத்துல நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் இறைவனுக்கு தகனம் செய்வோம், சரிங்களா, தகனம் செய்வோம், இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்திலும் ஒழுக்கத்திலும் நின்னா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த பிறவி பயனை முழுமையடைய செய்ய இயலும். நம்மோடு இப்ப ஈசனும் வந்துட்டார், ஈசனும் வந்துட்டார், நம்ம பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காகவே இல்லாமல்ல இறை நிலையே இறங்கி வந்து கோவில் கொண்டு தவலிங்கேஸ்வரராக அமர்ந்துட்டார் பக்கத்துல, ஆச்சுங்களா. அதுக்குதான் நம்ம அனைவரும் இணைஞ்சு நம்முடைய சிவத்தை நமக்குள்ளாக காக்கும் அதே சமயத்தில் நமக்கு வெளியிலும் நாம் சந்திப்பதற்காக ஈசனும் நம்மை சந்திப்பதற்காக வந்திருக்கார். அப்போ இந்த பயணம் மிக வலிமையான பயணமா, தமிழகத்துல தமிழ் பேசும் மக்கள் ஒரு 1000 பேர் தேறி வந்துட்டா பெரிய, நீங்க எந்த தவம் பண்ணுங்க, எந்த யோகா பண்ணுங்க, என்ன பயிற்சி பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, ஆனா பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருந்து பண்ணுங்க. அந்த பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காக இந்த 90 நாள் சேலஞ்ச் நம்ம எடுத்துட்டு போக போறோம். பல சகோதரர்கள் நம்ம பேசினபடி நிறைய பேர் கலந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. அப்புறம் நான் வந்து அண்ணா நான் 300 நாள் கடந்துட்டேன், நான் 200 நாள் கடந்து வந்துட்டு இருக்கேன், நான் கலந்துக்கலாம் தாராளமா. இப்ப நான் வந்து பிரம்மச்சரியத்தை டே 1ல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லல. நீங்க 300 நாள்ல இருந்தா 390 நாள், 400 நாள் கடந்துடும், சரிங்களா, ஏன்னா இறைவன் துணை வர்றாரு. ஆகவே அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுவதன் வாய்ப்பாக, அதன் மூலமாக இங்கு ஈசனுக்காக நாம்
ஒரு கோவில் எழுந்து கொண்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் பணியாற்றுகிறீர்கள், அவ்வளவுதான் ஆச்சுங்களா. அதுக்கு வந்து நீங்க நேரில் வந்து பணி செய்ய முடியாம இருக்கு, அதுக்காக அங்க வேலை செய்யறவங்களுக்காக ஒரு சேலரி, ஒரு நாள் சேலரி நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு இதுவரை கலந்து கொண்டு எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் ஆற்றல் விரயம் செய்கிறேன் தான் உங்க கூட பேசும்போது. ஏன் நீங்க போய் அப்படி உட்காந்துக்கலாமீனா, ஆமா எனக்கு அதுதான் விருப்பம் ஆச்சுங்களா. அதை நான் பலரிடம் சொல்லிட்டு இருப்பேன், எப்படா மௌனத்துல கூறலான்ட்டு. ஆனா அந்த ஈசன் கோயிலை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால என்னுடைய ஆற்றல் நான் உங்களுக்காக கொடுக்கும் போது அது உங்களை வலிமைப்படுத்தும். அதே சமயத்துல உங்கள் ஆற்றல் மூலமாக கிடைக்கும் சிறு தொகை அந்த கோவில் வலிமை அடைஞ்சு உருப்பெற்று, அதுவும் நாளைக்கு நம்ம எல்லாம் சந்திப்பதற்கு பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களுக்கான ஒரு நீடித்த நிலைத்த அடையாளமா மாறப்போகுது. அதுக்கு நீங்க எல்லோரும், நாம் எல்லோரும் இதுல கலந்து கொண்டிருக்கிறது மூலமாக நாம் புண்ணியம் பெற்றவர்களாக மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பணிவோடு சொல்லிக்கிறேன். சகோதரர்களே, பிரம்மச்சரிய சேலஞ்சில் 11வது சீசன்ல 90 சேலஞ்சில் மிக வலிமையோடு கடந்து வர்ற அனைவரையும் மனதார அந்த ஈசனை வணங்கி கொண்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க கலந்து கொண்டவர்கள் ஏற்கனவே நிறைய சகோதரர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 900 ரூபாய் பொருளாதார உதவியும் செஞ்சு ஜாயின் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அதுல பல பேர் வந்து celibacy.in ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்க எந்த இமெயில் வழியாக ஜாயின் பண்ணினீங்களோ, தொகை அனுப்புனீங்களோ, அதே இமெயிலை celibacy.in இணையதளத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து season 11 சேலஞ்ச் வந்து டெய்லி அப்டேட் ஆகும். சித்திரை 1 முதல் அப்போ வந்து அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தனியாக வரும். அதே சமயத்தில் நீங்கள் லாகின் பண்ணால் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. அதுலேயே நீங்கள் கமெண்ட்ஸும் போட ஆரம்பிச்சுக்கலாம். அந்த கமெண்ட்ஸ், நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கான பதில்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டுட்டே இருக்கும். நம்ம இணைஞ்சு டிஸ்கஸ் பண்ணி ஒற்றுமையா இந்த பயணத்தில் பயணிக்கிறோம் ஆச்சுங்களா. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். சித்திரை 1ஆம் தேதி day 1 பிரம்மச்சரிய பயணத்தில் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்துட்டு இருக்கேன். நிறைய கேள்வி பதில்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கீங்க. ஸோ அந்த பயணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் ஆச்சுங்களா. நீங்கள் உங்களுடைய கேள்விகளும் சித்தர்களின் துணையும் எல்லாம் இணைஞ்சுதான் எடுத்துகிட்டு போகிறோம். ஆகவே ரொம்ப ஈகர்லி ஐ எம் வெயிட்டிங். தொடர்ந்து பயணிக்கலாம். அப்புறம் ஒருவேளை கலந்து கொள்ள இயலாமல் இருக்கும் சகோதரர்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. 90 சேலஞ்சு நடக்க போகுது. அப்போ நீங்க 10வது கூட கலந்துக்கலாம். அப்போ 10 வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க அடுத்தடுத்து நீங்களும் பார்த்துட்டு வரலாம். ஆகவே சித்திரை 1 இயலவில்லைன்னு நீங்க வருத்தமெல்லாம் பட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் நீங்க கலந்துக்கலாம். ஏன் 975வது கூட நீங்க கலந்து கொண்டு 90 வீடியோக்களையும் நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா 90 சேலஞ்சு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன்.